ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் பொறுப்பில் இருக்கிற போதே தண்டிக்கப்பட்ட முதல்வராக திருமதி ஜெயலலிதா இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் குற்றச்சாட்டை பொருட்படுத்தாமல் உங்களோடு பாஜக, ஊழலை முதன்மைப்படுத்தக்கூடிய பாஜக கூட்டணி வைத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்று, மதவாதத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் களம் அமைத்து கொடுப்பதற்கு அதிமுக முயற்சிக்குது கூட்டணி வைத்து அப்படின்ற ரெண்டு குற்றச்சாட்டுகளையும் உங்கள் மீது வைக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் விடுதலை நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 200 ஆண்டு காலமாக பெரும் போராட்டங்கள் நடத்தி நாம் வென்றெடுத்த விடுதலை, 76 ஆண்டு கடந்திருக்கிறோம். அதற்கு என்னுடைய வாழ்த்துகள். தமிழ் மண்ணிலே இருந்துதான் விடுதலைக்கு முன்பே ஒரு பெரிய தொலைநோக்கு சிந்தனையோடு தீர்க்க தரிசன குரல் ஒலித்தது. ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்யோம், தலை சாயுதல் செய்யோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம் என்று விடுதலை அடைந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான கனவு தமிழ்நாட்டிலே இருந்து விதைக்கப்பட்டது. அதே இடத்திலே இருந்து இன்னொரு கனவும் விதைக்கப்பட்டது. தீயினை கும்பிடும் பார்ப்பார், நித்தம் திக்கை வணங்கும் துடுக்கர், கோயிற் சிலுவையின் முன்னே நின்று கும்பிடும் இயேசு மதத்தார், யாவரும் பணிந்திடும் தெய்வம், பொருள் யாவினும் உள்ளது தெய்வம், பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று, இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம் என்பது இந்த நாட்டின் விடுதலைக்காக தன்னை அழித்து கொண்ட மகா பெரும் தியாகிகள் அவர்கள் நமக்கு விட்டு சென்ற செய்தி என்றால், இந்த தலைப்பிலே நான் ஒரு செய்தியை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். தொடக்கத்திலேயே நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது, நாட்டின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது ஊழலா மதவாதமா என்பதல்ல, இரண்டும் தடைதான். இதை தாண்டி பரிசீலிக்கப்பட வேண்டிய தடைகளும் இருக்கின்றன. ஆனால் இவையெல்லாம் உண்மையிலேயே மக்கள் நலன் சார்ந்து பரிசீலிக்கப்படுகிறதா என்பதுதான் கேள்வி. இப்பொழுது இங்கே வைக்கிற குற்றச்சாட்டுகளை வைக்கிற போது என் அன்பிற்குரிய சகோதரர் ஒரு செய்தியை சொன்னார். 1999 2004 வரைக்கும் நடந்த பாரதிய ஜனதா ஆட்சியிலும் ஊழல் இருந்ததாக சகோதரர் ஏற்றுக்கொள்கிறாரா என்று கேட்டார். அது அவர் பதில் சொல்லுவார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் கேட்க விரும்புவது, குஜராத் கலவரத்திலே இன்றைக்கு இருக்கிற பிரதம அமைச்சரும் இன்றைக்கு இருக்கிற உள்துறை அமைச்சரும் குற்றவாளிகள் என்று சொன்னீர்களே, இதை கலவரம் நடந்தபோது சொன்னீர்களா? சொல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கிற இடத்திலே நீங்கள் இருந்தீர்களே, அன்றைக்கு உங்களால் சொல்ல முடிந்ததா என்றால், இன்றைக்கும் நான் இன்றைக்கும் சரி, அன்றைக்கு தான் கூட்டணியிலே இருந்தீர்கள், பரவாயில்லை. இன்றைக்கு ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே, INDIA இந்தியா என்று சொல்லி ஒரு காலத்திலே இதே விமர்சனமாக வைக்கப்பட்டதுண்டு. ஆன்டி இந்தியன், நாங்கள் எல்லாம் இந்தியர்கள் இல்லையா என்று கேட்டவர்கள் இன்றைக்கு எங்களை எல்லாம் இந்தியர்கள் இல்லை என்பதை போல காட்ட முயற்சிக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், இந்தியா INDIA என்பது மாஸ்க் போட்டுக்கொண்ட UPA. UPA என்று சொன்னால் அவர்கள் செய்திருக்கிற தவறுகள் எல்லாம் மக்களுக்கு நினைவு வந்து தொலைத்து விடுகிறது. எனவே பெயரை மாற்ற வேண்டி மாற்றியிருக்கிறார், மாற்றுங்கள், தப்பில்லை. நான் கேட்கிறேன், மதவாதத்திற்கு எதிராக இவ்வளவு பேசுகிறீர்களே, மரியாதைக்குரிய சகோதரன் பேசினார், எனக்கு அடுத்து என்னுடைய மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் தோழர் பாலபாரதி அக்கா அவர்களும் பேசவிருக்கிறார், என்னுடைய சகோதரன் பேச, அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த INDIA கூட்டணியிலே சிவசேனாவை வைத்திருக்கிறீர்களே, அவர்களை எப்பொழுது நீங்கள் கழுவி புனிதனாக்கினீர்கள்? மதவாதத்திற்கு எதிராக நீங்கள் இருப்பதாக சொன்னால், இந்த நாட்டிலே நடைபெற்ற மதவாத கலவரங்களில் மதவாதத்தை தாண்டி இந்த நாட்டின் விடுதலையை, இந்த நாட்டை பிளப்பதற்கு இனவாதம் இந்த மண்ணில் தூண்டப்பட்டது. பாதிக்கப்பட்ட தமிழர் போன்ற இனங்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கே போராட வேண்டிய நிலை இருந்தது. நாங்கள் இன்றைக்கு வேறு அமைப்புகள், ஆனாலும் அவர் அதை மறுக்க மாட்டார் என்று நினைக்கிறேன், இனத்தை பாதுகாப்பதற்கு போராட வேண்டிய சூழல் எல்லாம் இருந்தது இல்லையா? அப்படி இனக்கலவரத்தை தூண்டி தமிழர்களை தெரு தெருவாக அடித்து துரத்திய ஒரு நாள் மகாராஷ்டிராவில் நடந்ததா இல்லையா? ஏகநாத் ஷிண்டே பாஜக கூட்டணியில் இருக்கிறார். நான் அதனால்தான் இவங்க மதவாதம் சொல்றாங்க. நான் திருப்பி கேட்கிறேன், மதவாதம் குற்றச்சாட்டு வைக்கிறீர்களே, நீங்கள் எப்படி சிவசேனாவோடு நிற்கிறீர்கள்? நான் கேட்கிறேன், மகாராஷ்டிராவிலே இடதுசாரி தோழர்கள் சிவசேனாவிற்கு வாக்கு கேட்க போகிறீர்களா? இல்ல, உங்கள் விதில சொல்லலாம். நீங்க ஒரு கேள்வி மட்டும், அந்த சிவசேனாவில இருந்து தானே ஏக்நாத் ஷிண்டேவை பிடிச்சாங்க? இல்ல, அதுதான் அவர் கேட்டாருங்க. அதான் நான் கேட்டேன், அதுக்கு தான் இப்ப பதில் சொன்னேன். இல்ல, அதான் நான் கேட்டேன். இல்ல, அதைத்தான் சகோதரர் கேட்டார், அதுக்கு தான் நான் பதிலும் சொன்னேன். உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். அவரு சிண்டையை வச்சிருக்காங்க, எல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லித்தானே நீங்க மதவாதம்னு சொல்றீங்க. உங்களை நான் கேட்கிறேன், மதவாதம்னு சொல்ற நீங்கள் புனிதர்களாக இருக்க வேண்டாமா? நீங்கள் சிவசேனாவை கூட சேர்த்தி கொண்டு மதவாதம் என்று சொல்லுகிற தகுதியை இழந்து விடுகிறீர்கள் இல்லையா? அது ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையா?
மதவாதத்தோடு சேர்ந்து இனவாதத்தையும் திணித்து, அதுவும் குறிப்பாக எந்த மண்ணில் இந்த நிகழ்வை நடத்துகிறோமோ அந்த தமிழர்களை அடித்து விரட்டிய வரலாறும் இருக்கிறது இல்லையா? அவர்களோடு கூட்டணி என்னுடைய சகோதரர், அன்பு சகோதரர், அவருக்கு பிரச்சனை இல்லை. அவர் தமிழ்நாட்டிலே எங்கள் பேராசிரியர் இருப்பார். அவர் மீதும் சகோதரர் மீதும் எங்களுக்கு பெரிய மரியாதை உண்டு. ஆனால் மகாராஷ்டிராவிலே முஸ்லீம் லீக் சிவசேனாவிற்கு வாக்கு கேட்க போகிறது என்கிற வரலாற்று துயரத்தை எல்லாம் நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் பேசலாமா மதவாதத்தை பற்றி? அடுத்து ஊழலை பற்றி சொல்லுகிறார். அஜித் பவாரையும் முகுல் ராயையும் நாராயண்ரா 100 பேர் இருக்கட்டும், பாரதிய ஜனதாவை நீங்கள் முழுமையாக எதிர்ப்பு குறித்து பேசலாமான்ற கேள்வியும் எதிர்கட்சி நான் வைக்கிறேன். நான் வர்றேன், அதுக்கு தான் நான் வர்றேன். இப்ப ஊழலை விஷயத்தை பற்றி பேசுகிற போதும் நீங்கள் எங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறீர்கள் என்று சகோதரன் சொன்னார். பாரதிய ஜனதா மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை வைத்தார். நீங்கள் எனக்கு ஒரு கேள்வியை வேலு வைத்தீர்கள். பதவியில் இருக்கிற போதே தண்டிக்கப்பட்ட ஒரு தலைவர் என்று சொன்னீர்கள். நான் இந்த அவையிலே மூலமாக, புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் மூலமாக மீண்டும் மீண்டும் அழுத்தமாக என் கருத்தை பதிவு செய்கிறேன். இந்தியாவின் சட்டப்படி தண்டிக்கப்பட்ட ஒருவர் முதலமைச்சராக இருக்க முடியுமா? நீங்கள் சொல்லுங்க பதில். தண்டிக்கப்பட்ட ஒருவர் முதலமைச்சராக இருக்க முடியுமா? முடியாது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சாகர கடைசி நொடி வரை முதலமைச்சர் என்றால், நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டவர், மேல்முறையீடு இருந்த போது அவர் மரணமடைந்து விடுகிறார், அவர் காலம் முடிந்து விடுகிறது. இருக்கலாம், இருக்கலாம். கடைசியா வந்த தீர்ப்பு என்ன? 2015 தீர்ப்பு என்ன? எப்படி வந்து எப்படி மீண்டும் அவர்கள் முதலமைச்சர் ஆனாங்க? எப்படி முதலமைச்சர் ஆனாங்க? அவ்வளவுதான் செய்தி என்றால், சட்டப்படி விடுதலை செய்யப்பட்ட ஒருவரை மீண்டும் மீண்டும் குற்றவாளி என்று இந்த சோகால்ட் நடுநிலையாளர்களை வைத்து பிரச்சாரம் செய்துவிட்டு சட்டத்தினுடைய புரிதல் இல்லாமல் பேசுகிற பேச்சை ஏற்க முடியாத ஒன்று. இரண்டாவது, நான் வர்றேன், ஊழல் பற்றி பேசுகிறீர்கள் இல்லையா? நாங்கள் உங்கள் மீது ஊழல் புகார் சொன்னால் கொஞ்சம் சங்கடம் தான், உங்களுக்கு கஷ்டம் தான், நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. முந்தா நாள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவிலே ஒரே ஒரு மாநிலத்தை ஆளுகிறது, கேரள மாநிலம். அந்த கேரள மாநிலத்தினுடைய மரியாதைக்குரிய முதல்வர் பினராயி விஜயன் அவர்களுடைய மகள் மீது ஊழல் குற்றச்சாட்டை நான் வைக்கவில்லை, பாரதிய ஜனதா வைக்கவில்லை, எந்த நடுநிலையாளரும் வைக்கவில்லை, காங்கிரஸ் தலைவர்கள் வைத்திருக்கிறார்களே, இது உண்மையா பொய்யா? ஊழல் குற்றச்சாட்டை வைத்திருப்பது, ஊழல் செய்திருக்கிறார் என்று சொல்லுவது காங்கிரஸ். அந்த காங்கிரஸோடு கூட்டணியில் இருப்பவர்கள் நீங்கள். இதுதான் INDIA கூட்டணி. நீங்கள் பேசுகிறீர்களே, முதல் முதலாக ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஜுடிஷியல் கஸ்டடியில் கொண்டு போகப்பட்ட மரியாதைக்குரிய லல்லு பிரசாத் யாதவோடு நீங்கள் கூட்டணியிலே இல்லையா? என்றால் அரசியல் கூட்டணிகள் என்பது வேறு, கட்சிகளினுடைய நிலைப்பாடு என்பது வேறு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த பேரியக்கம் 31 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்டபோது அமைதி, வளம், வளர்ச்சி என்பதை முன்னிலைப்படுத்தி இருக்கிறதே ஒழிய, இந்த மதம் ஏற்ற மதம், இந்த மதம் ஆகாத மதம் என்று மதமோ சாதியையோ முன்னிலைப்படுத்துகிற ஒரு இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் இருந்ததில்லை. இல்ல, அப்படி நீங்க சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கருத்தை முன்வைத்துக் கொண்டு பாஜகவோடு எப்படி நீங்க கூட்டணியை தொடர முடியும் அப்படின்றதான? அதைத்தான் நான் சொல்றேங்க. இப்ப பாரதிய ஜனதாவோடு இருப்பது என்பது ஒரு அரசியல் கூட்டணி. இப்ப 98 கருணாநிதி அவர்கள் அவர் இருக்கிற போதே பாரதிய ஜனதாவோடு கூட்டணிக்கு போனார். 98 இல்லைங்க, 98 ஜெயலலிதா அவர்கள் போனார்கள், அவர்கள் கவுத்து விட்டதனால் 99 திமுக கை கொடுத்தது. சரியா கவனிச்சுக்கோங்க, இதுக்காகத்தான் சொன்னேன். அண்ணாதிமுக பாரதிய ஜனதாவை கவிழ்த்து விட்டதாம், காப்பாற்றிய பேர் வழிகள் இங்கே இருக்கிறார்கள். நிச்சயமாக உங்களுக்கு இதுதான் செய்தி. எனவே பாரதிய ஜனதாவை காப்பாற்றி ஆட்சி அமைத்தவர்கள், நான் கேட்கிறேன், திமுக அந்த நாளிலே தொட்டு மதவாத கட்சி ஆகிவிட்டதா? நான் வைக்கிற பிரதான கேள்வி இதுதான். மதவாதம் என்று குற்றம் சாட்டுகிறவர்கள் சிவசேனாவை எப்படி புனிதப்படுத்தினீர்கள்? ஊழல் என்று குற்றம் சாட்டுகிறவர்கள் உங்கள் கூட்டணியில இருக்கிறவரை ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறாரே, உங்கள் கட்சிகளை வைக்கிறதே, இதை எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள்? பாரதிய ஜனதாவோடு இதே திமுக கூட்டணியில இருந்த போது திமுக புனிதம் காப்பாற்றப்பட்டு விட்டது. வேறு கட்சி கூட்டணிக்கு போனால் அந்த கட்சிக்கு மதச்சாயம் பூசுகிறீர்களே, இது என்ன வகையான நியாயம் என்கிற இந்த 3 கேள்விகளை பிரதான கேள்விகளாக நான் முன்வைக்கிறேன்.